राम गावा और राम गावा राम द्यावा रामदास கைவல்யாட்சதானி ராமதாஸ் அபிமானி அப்படியே அவரோட மனசு ராமன் மேலேயே இருக்கு. இந்த கல்யாணம் பண்ணி கொண்டால் எங்கே நமக்கு கால் கட்டாகி விடும்னு பயந்தார். கல்யாண பந்தல்ல அதிகாலை நாராயணனை புண்ணிய தீர்த்தமாட பண்ணி புத்தாடைகள்லாம் போட்டு இன்னிசை வாத்தியங்கள் இன்ப நாதம் கல்யாண பந்தல் கான மழையாக எல்லா இடத்துலையும் இருக்க வேத முழக்கம் ஒரு பக்கம் எல்லாரையும் ஒரு பக்கம் தோழர்கள்லாம் எல்லாரும் குதூகலமாக இருக்கக்கூடிய நேரம் புரோகிதர் சாவதான அப்படின்னார். இவருக்கு என்ன தோணிட்டோ இப்போயாவது சுதாரிச்சுக்கோன்னு நாராயணன் இதோ வரேன் அப்படின்னு சொன்னவன் உள்ளே போனான்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே யாரோட கண்ணையும் அம்படாமல் வீட்டை விட்டு புறப்பட்டான். சம்சாரத்தில் இருக்க விரும்பலை. பக்த விஜயங்கள் இந்த மகான்களுடைய சரித்திரங்கள்லாம் ஒன்று ஒன்று ஒரு போலவே இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாண மேடையில் கல்யாணம் பண்ணி கொள்ளும்போது ஒருத்தர் வந்து நீ ஏன் எனக்கு அடிமடா நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஏற்கனவே அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டிருப்பார், நான் சம்சாரத்தில் விழுந்தேன்னா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. அப்படி சம்சார வலையில் விழுறதுக்கு முன்னாடி இந்த மகான்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட லீலைகள் நடந்திருக்கு. இங்கே கல்யாண பந்தலில் மாப்பிள்ளையை காணும் மாப்பிள்ளையை காணும்னு ஒரே கூச்சல், பெண் வீட்டாருக்கெல்லாம் துக்கிக்க இன்பமான மனப்பந்தல்ல எல்லாரும் துக்கமாக இருக்க மாப்பிள்ளைய காணல கல்யாண மேடையிலன்னா எல்லாருக்கும் பக்குன்னு இருக்காதா? காட்டை நோக்கி ஓடினான் நாராயணன், குகைகளும் குன்றுகளுமான காடு அது, இருள் சூழ்ந்த பயங்கரமான காடு அது, சூரிய வெளிச்சம் புக முடியாத காடு அது, காட்டு மரங்கள் வானளாவ ஓங்கி நின்ற காடு அது, ஆந்தையின் பயங்கரமான அலறல் உள்ள காடு அது. இதுக்கு இந்த காட்டை போய் இவ்வளோ வர்ணிக்கணும்னா, இப்பேற்பட்ட காட்டில் நரியினுடைய ஊளையும் சிலந்தி சிங்கத்தினுடைய கர்ஜனையும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ராமர் எனக்கு இருக்கார் அப்படின்னு அங்கே போன நாராயணன் அமைதியான மனசோட ஒரு குகையில் அமர்ந்து கொண்டு ராமநாமம் ராமநாமம் ராமநாமத்தையே ஜபிக்கிறார். ராமநாமம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் சொல்லுவார்கள் மகான்கள், ராமநாமம் எதை கொடுக்காது, இங்கே இகத்தையும் கொடுக்கும் அங்கே பரத்தையும் கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும்பான்னு. ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே சஞ்சலம் மகன் ரெடுமே, வீண் சஞ்சலம் மகன் ரெடுமே, சீதா ராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயன் அடைவோம். நாராயணனுடைய ராமநாம தியானம் ஏழு நாட்கள் இடைவிடாமல் நடந்தது. நாராயணனுக்கு ராமரை பார்க்கணும்னு தான் பக்தி பண்ணுறார். ஏழு நாள் விடாமல் தபஸ் ஆனாலும் ராமருடைய தரிசனம் கிடைக்கல. பார்த்தார் ரூட்டை மாற்று அப்படின்னு ரூட்டை வழியை மாற்றுறார். என்ன பண்ணார், ராமரை தரிசனம் கிடைக்கலான்னு உடனே ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணணும், ஆஞ்சநேயர் நம்மளை எப்படியும் ராமர்கிட்ட கூட்டின்னு போவார் அப்படியும் ஆஞ்சநேயர் நாமத்தையே ஜபிக்க ஆரம்பித்தார். வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம், வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம், ராமதாச சுமலம் பலவந்தம், பிரேமருத்ரகலம் அங்குவகந்தம், புலகாங்கி தவபுஷா விலசந்தம், சர்வம் ராமமயம் பஷ்யந்தம், ராம ராம இதி சதா ஜபந்தம். ராமநாமமே பக்தி பண்ணி சத்பக்தி பதம் சமுபதி சந்தம் விட்டலபுதம் பிரதிசீதயந்தம். அஞ்சனாதேவி மைந்தனுடைய
ஆனந்த திருநாம ஜபம் அண்ட சராச்சரங்கள்லையும் ஒலிச்சுது. நாராயணனுடைய அந்த ஜபத்தினால உலகம் புகழும் சிரஞ்சீவியாம் ஸ்ரீமத் ஆஞ்சநேயன் திருவருள் பொழியறதுக்காக இறங்கி வருகிறார். பிரத்யக்ஷமான நாராயணன்ட மகர குண்டலதாரி ஆஞ்சநேயா நவரத்ன கிரீட்டதாரி ஆஞ்சநேயா துளசி மாலா தாமிரபரணி மா தாமிரமணி மாலா திருமேனியிலே ஆஞ்சநேயா கதாயுததரா ஆஞ்சநேயா கதினியே ஆஞ்சநேயா அஞ்சனை புத்ரா ஆஞ்சநேயா கோட்டி மன்மத ரூபா ஆஞ்சநேயா அன்னைக்கு கணையாழி அளித்த ஆஞ்சநேயன் மாருதிய தரிசனம் மனமாற பண்ணார். அந்த மாருதி ராயரும் நாராயணனுடைய கையை பிடிச்சு நீ எதற்கு ஆசைப்பட்டாயோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு ராம தரிசனத்துக்காக பஞ்சவட்டிக்கு அழைத்து செல்கிறார். அன்றைய தினம் ஒரு ராம நவமி, ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராம தரிசனம் காண அண்ணலுடன் போகிறார். இது என்ன ஆச்சரியம், இவரே ராமருடைய அவதாரம். அப்போ மூல ராமரும் ராமருடைய அம்சமும் சேர்ந்து எந்த ராமரிடத்துலேருந்து வந்தார்களோ அந்த ராமரை காண ஆசையோடு விழைகிறார்கள். ராம ராம ராமா ராம ராம ராமான் பஞ்சவட்டியில் எப்பேற்பட்ட உன்னதமான அனுபவம் கிடைக்க பெற்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம், நாமும் மீசிலிருப்போம்.